இன்னைக்கு பிசி பாடிக்கான ஒரு மருத்துவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மாறுபட்ட உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் பெண்களுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கு. ஈஸ்ட்ரோஜன் வந்து கம்மியாக சுரக்கிறதுனாலையும் ஆண்ட்ரோஜன் அதாவது மேல் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக வந்து செக்ரீட் ஆகிறதுனாலையும் இந்த ப்ராப்ளம் வந்து வரலாம். இன்னைக்கு வந்து ஈஸ்ட்ரோஜனை வந்து உணவு பொருட்கள் மூலமாகவே எப்படி வந்து அதிகப்படுத்தலாம், எந்தெந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம். இதுக்கு வந்து குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால வெந்தயத்தை வந்து டெய்லி நைட்டு வந்து ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கருப்பு எள். இந்த கருப்பு எள்ளையும் வந்து ஊற வச்சு நீங்கள் முளைக்கட்டி எடுத்துக்கலாம். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து நேச்சுரலாகவே உங்கள் உடம்புல வந்து அதிகமாக செக்ரீட் ஆகும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா துளசி, நாலாவது மின்ட். இந்த இலைகளை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணீரை வந்து தினமும் குடிச்சிட்டு இருக்கும்போது ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாகும். அஞ்சாவது ஸ்ட்ராபெரி. இந்த ஸ்ட்ராபெரியில் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்குது. இன்னும் வந்து ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால இந்த உணவுகளை வந்து நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கும்போது நேச்சுரலாகவே ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாகும். பிசிஓடி வந்து குறையிறது வாய்ப்புகள் அதிகம். இதனால இந்த உணவுகளை வந்து தொடர்ந்து பிசிஓடி இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் இல்லாமல் குமரி லேகியம் டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நன்றி.